ஹாய் ஃபோக்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ யாரை பற்றி அப்படின்னா சம்யுக்தா விஷ்ணுகாந்த் அவங்களை பற்றின வீடியோ தான் இது. அவங்க வந்து ரீசெண்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 8 மந்த்ஸ் கிட்ட வந்துட்டு அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க விஜய் டிவியில் சிப்பிக்குள் முத்து அப்படிங்கிற ஒரு சீரியலை வந்துட்டு பேரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகி போயிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் தெரியும். எப்படி அப்படின்னா, ஷார்ட் ஃபிலிமில் வந்துட்டு நினைமாத நிலவே ஷார்ட் ஃபிலிமில் டேரக்டராக விஷ்ணுகாந்தும் ஹீரோயினாக வந்துட்டு சம்யுக்தாவும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கோ ஆக்டராக யார் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரவிங்கிற ஒருத்தர். இவங்க மூணு பேருக்கும் வந்து பர்சனலாக கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்தா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இவங்க இப்போ எதுக்காக இவங்க வந்துட்டு பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வைலன்ஸ் பண்ணுறாரு, அப்புறம் ரொம்ப வந்து பில்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ரீசெண்டாக வந்துட்டு ஃபேமிலியோட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவரும் வந்து ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து எந்த டார்ச்சரும் பண்ணல, நான் வந்து கேரிங்காக தான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த 8 மந்த்ஸ் இருந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் டார்ச்சர் பண்ணாததான் இந்த 2 மந்த்ஸில் நான் பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்கிறாரு. ஸோ யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது போய் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தெரியல. ஆல்ரெடி எங்களுக்குள்ளே என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா, நிறைமாத நிலவை வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஃபேவரட் ஹீரோயினுக்கு வந்து சம்யுக்தாக்கும் ஃபேவரட் ஆக்டருக்கு வந்துட்டு ரவிக்கும் வந்து அவார்ட் கொடுத்தாங்க. அண்ட் ஓவரால் அவார்டாக வந்து நிறைமாத நிலவை டீமுக்கே கொடுத்தாங்க. ஆனால் டேரக்டரான விஷ்ணுகாந்துக்கு கொடுக்கல. அதனால தான் எங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்தா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பை ஃபோக்ஸ்.